சமீபத்துல நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இதுல ரொம்ப பேர் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மண்டலம் எது அப்படின்னா அது கொங்கு மண்டலம் தான். அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல யாரு ஆட்சியை பிடிக்க போறாங்க, அதாவது கோயம்புத்தூர்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே அதிகமாவே இருந்தது. எப்படியோ ரொம்ப காலம் கழிச்சு திமுக கோயம்புத்தூரை பிடிச்சிட்டாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணை மேயராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் அந்த பெண், எதன் அடிப்படையில அவங்க மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்யஸ்டார்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். யார் இந்த பெண் அப்படின்னா, இவங்களுடைய பெயர் வந்து கல்பனா. இவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுது. இவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மணியக்கார பாளையம் அப்படின்ற பகுதியில பூர்வீகமா, அதாவது அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க பெருசா வந்து எதுவும் படிக்கல, ஸ்கூல் மட்டுமே படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த இ சேவை மையம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. பெருசா எந்த ஒரு வருமானமும் கிடையாது. இவங்க அரசியல் ஏதாவது முக்கியமான பொறுப்புகள் ஏதாவது இருந்திருக்காங்களா அப்படின்னா, அதுவும் கிடையாது. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வாடகை வீட்டுலதான் இருந்துகிட்டு வராங்களாம். இவங்க நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில 19வது வார்டுல திமுக சார்பா நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதன் பிறகு இப்போ அவங்க கோயம்புத்தூருடைய முதல் பெண் மேயராகவும் கோயம்புத்தூருடைய 6வது மேயராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி, எதன் அடிப்படையில இவங்களை மேயராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இவங்களை மேயரா தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக தான் இருந்திருக்கு. இப்படி இவங்களை மேயரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஷாக்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க போல. ஏன் வந்து இவங்களை மேயரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, திமுக கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்காதீங்க, அடிமட்ட தொண்டனும் அதிகாரத்திற்கு வரணும், அதனால அடிமட்ட தொண்டனுக்கும் வந்து அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் கல்பனா இவங்க வந்து கோயம்புத்தூருடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. என்னடா தம்பி சொல்ற அப்படின்றீங்களா, கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், அதிர்ச்சியாகத்தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. இவங்க மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே போட்ட முதல் கையெழுத்து என்ன அப்படின்னா, அதாவது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பீலிமெட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல வந்து கழிப்பிட வசதிகள், அதாவது டாய்லெட் கட்ட போறதுக்கான ஃபைல்ல தான் வந்து சைன் பண்ணி இருக்காங்களா. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. முதல் மாதிரி வந்து இப்பதான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளம்புறது நான்